குடும்ப வன்முறைக்கு எதிரான மாநாடு அப்படின்றது வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியா முக்கியமான ஒரு நடவடிக்கையா பாக்குறேன். நான் ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ தொலைக்காட்சி சீரியல்ஸ் பத்தி ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டாங்க சீரியல்ஸ் பத்தி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு. ஆனா தொலைக்காட்சி சீரியல், சினிமா, இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து சமூகத்தின் மீது செலுத்தக்கூடிய தாக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதையெல்லாம் பேசு பொருளாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. பெரும்பாலான சீரியல்ஸை வந்து குடும்ப வன்முறையை ஆதரிக்கிற மாதிரி, அதாவது ஜஸ்டிஃபை பண்றது மட்டும் இல்லை, அது கிட்டத்தட்ட சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு துணில வந்து பல சீரியல்ஸ் இருக்கு. மனைவியில வந்து கணவர்கள் அடிப்பது, இல்லைன்னா ரொம்ப மோசமா பேசுவது, இல்லைன்னா அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக பெண்களுக்கான ஒரு ஏஜென்சியை மறுத்து அவருடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்படுவது, இப்படி பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா தமிழ் சீரியல்ஸ்ல வந்து ஒரு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டோட வெளிவரத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான சீரியல்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அவங்க மனநிலையில இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, குடும்ப வன்முறையை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான வன்முறையில வந்து பல வகைகள் இருக்கு, பல வகைமைகள் இருக்கு. அதுல ரொம்ப குறைவாக பேசப்படுவது அப்படின்னு பார்த்தா குடும்ப வன்முறை தான் வந்து ரொம்ப குறைவான ஒரு பேசு பொருளாக வந்து ஆகியிருக்கு. ஏதாவது இப்போ ஒரு வரதட்சணையில வந்து ஒரு கொலையோ தற்கொலையோ நிகழ்ந்தாலோ அது பரபரப்பா, அதுவும் எல்லா வரதட்சணை மரணங்களுக்கும் தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் எல்லா வரதட்சணை மரணங்களுக்கும் அது நிகழ்கிறதா அப்படின்னு கேட்டால் அது நடக்கல. அது ஒரு கொலையா தற்கொலையா மாறும் பொழுது மட்டும்தான் கவனம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா குடும்ப வன்முறை அப்படின்றது இருக்கு. சாதாரணமாக நிகழக்கூடிய வன்முறை, குடும்பத்துக்குள்ள நிகழக்கூடிய வன்முறை அப்படின்றது வந்து பேசு பொருளாகவில்லை. மீடியாவில் இருக்கக்கூடிய, ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அவங்க கிட்ட சொல்லக்கூடிய, அவங்க கிட்ட என்னுடைய கருத்தாக முன்வைக்கக்கூடிய விஷயம் இதுதான், வரதட்சணையே வந்து சட்டப்படி தப்பு அப்படின்றப்போ நம்ம அது ஒரு கொலையோ தற்கொலையோ ஆனதுக்கு பிறகுதான் நம்ம அதை பத்தி பேசுறோம். வரதட்சணை அது ஏன் தப்பு, அது ஏன் இன்னும் சமூகத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ஏன் இருக்கு அப்படின்றது அப்படின்ற உரையாடலை வந்து குறிப்பா வெகுஜன ஊடகங்கள் வந்து இங்க பெரிய அளவுல எடுக்கல அப்படின்றது வந்து என்னுடைய ஆதங்கம், ரொம்ப நாள் ஆதங்கம் தான் சொல்லலாம். நீங்க குடும்ப வன்முறை அப்படின்றது வந்து அடிக்கிறது, வெர்பல் அபியூஸ், வார்த்தையால வன்முறை இழப்பது, இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கு. எல்லாத்தையுமே தான் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு விதத்துல வெர்பல் அபியூஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப சைக்கலாஜிக்கலி ரொம்ப டீப் இம்பாக்ட, ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கிட்டத்தட்ட 50% பாதிக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து குடும்ப வன்முறையை ஆதரிக்கிறாங்க, 80% மேற்பட்ட பெண்கள் வந்து அது சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அது ரொம்ப வந்து பேட்ரியார்க்கின்னு சொல்லுவாங்களே, அந்த கருத்தாக்கம் வந்து எவ்வளவு நிலைநிறுத்தப்பட்டிருந்தால் இந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் வந்து பெண்கள் கிட்ட இருந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பத்தி ஒரு கட்டுரைக்காக பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பெண், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பெண் கிட்ட சொல்றாங்க, எல்லா குடும்பத்திலயும் தான் ஆண்கள் அடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் மட்டும் அடி வாங்காமலாம் வந்து வேலை பார்க்கறோம், இதுக்கெல்லாம் நீ வந்து புகார் கொடுக்க வந்துட்ட அப்படின்றாங்க. இதுதான் இன்றைக்கு அந்த நிலைமை பெரிய அளவுல மாறல அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல். ஆனா ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய, இதற்கென்றே அமைக்கப்பட்ட ஒரு காவல்துறை காவல் நிலையத்துல ஒரு பெண் அதிகாரி இப்படி ஒரு வார்த்தையை வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணிடம் சொல்ல முடியும் என்றால் நம்ம வந்து குடும்ப வன்முறை வந்து எவ்வளவு எளிதாக அக்செப்ட் பண்ணிருக்கோம், அதை ஏற்றிருக்கிறோம் அப்படின்றது வந்து இதைவிட பெரிய சான்று தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமூகமா குடும்ப வன்முறையை வந்து நம்ம ஏத்துட்டு இருக்கோம், பல காலமாகவே அது வந்து நிலை நின்று போயிருக்கிறது, அதை அதுல வந்து எந்த மாற்றத்தையும் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாமல் அதை அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு சமூகமா தான் இந்த சமூகம் இருக்கு. அதை அதுல ஒரு சலனத்தை ஏற்படுத்தி அதுல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற முயற்சி வந்து நிச்சயமாக பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.